ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபில் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி சிஸ்டம் எரர் ப்ராப்ளம் வருதா, இதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சர்ச் பாரில் சிபில் ஸ்கோர் காண்டாக்ட் ஆஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் காண்டாக்ட் அஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக்கர் டு நோ தி டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் டு ஆஸ்ன்னு இருக்கும், இதில் கிளிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து கன்சியூமர் கமர்ஷியல்னு இருக்கும், நீங்கள் வந்து கன்சியூமர் தான், கன்சியூமர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை சிபில் ரிலேட்டட்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எரர் அனபிள் டு லாகின், ஸோ நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் தான், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் டு ஆஸ் பை கிளிக்கிங் ஹேர்னு இருக்கும், கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நியூ அப்ளிகேஷன் இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுடைய கஸ்டமர் நேம், அதாவது உங்கள் நேமு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர், நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காண்டக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அட்ரஸு, பின்கோட் நம்பர், ஐடி ப்ரூஃபு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் யுவர் கொரின்னு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும், என்ன ப்ராப்ளமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் ரெக்யூஸ்ட் நம்பர்னு இருக்கும், ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை ரெஃபரன்ஸ் நம்பராக வந்து வச்சுக்கோங்க. ஸோ கஸ்டமர் கேர்கிட்ட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக ஒரு 30 days ஆகும், 30 days வெயிட் பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளம் வந்து நான் சால்வ் ஆயிரும். நார்மலாக உங்களுடைய சிபில் வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த சிஸ்டம் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.